மதுரை இளைஞர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் கார் மேலே வந்து செருப்பு வீசிட்டாக்கி இப்போ பாஜக வந்து கைதாக இருக்காங்க. இந்த செருப்பு வீச்சு சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? பாஜக இது போன்ற செயல்களில் ஈடுபடுறது ஒரு நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி மாதிரி வந்து தனிப்பட்ட நபர் தாக்குதலிலோ வன்முறையிலோ எந்த நம்பிக்கையும் கிடையாதுங்க. ஆனால் சில சில சமயங்களில் யார் அந்த எல்லையை மீறுகிறார்களோ அவர்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் அப்படிங்கிறது வரும். ஆனால் ஒருபோதும் நிச்சயமாக நாங்கள் வந்து மரியாதை குறைச்சலாக யாரையும் நடத்தணும்னு நினைக்க மாட்டோம். ஆனால் அந்த மரியாதையை பெற்றுக்கொள்வதும் அது அவர்கள் கையில் தான் இருக்குது. காலையில் ராமநாதபுரம் 80 அடி ரோட்டில் 2 கட்சி கொடி கம்பத்துலேயும் அரை கம்பத்தில் வந்து தேசிய கொடி கட்டியிருக்கிறாங்க. இது வந்து காவல்துறை அப்புறமா வந்து அப்புறப்படுத்திட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை நிச்சயமாக முதல் தடவையாக தேசிய கொடி அப்படிங்கிறது எல்லாரும் ஏற்றலாம் அப்படிங்கிறதும், நீங்கள் வந்து இதில் வந்து எந்த வேறுபாடு இல்லாமல் சட்ட திருத்தங்களுக்கெல்லாம் வந்து விதிவிலக்கு கொடுக்கப்பட்டு எல்லாரும் பெருமளவில் உற்சாகத்தோடு ஏற்றக்கூடிய நிகழ்வுகளில் அங்கங்கே சில சமயம் அறியாமையால் அவர்களுக்கு ஏதாவது சில தவறுகள் ஏற்படலாம். அதனால் இதை ரொம்ப பெருசுப்படுத்துறத விட்டுட்டு உண்மையாகவே தேசிய கொடியை நேசித்து கொடியேற்றக்கூடியவங்களை அந்த இளைஞர்களை அதிகமாக வந்திருக்கிறவங்களை நம்ம பாராட்டணும். இதுதான் இந்த நேரத்தில் அவசியமே தவிர ஆங்காங்கு நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டலாம், தப்பே இல்லை. ஆனால் இது மட்டுமே பூதாகரமாக ஆக்கப்பட வேண்டியதில்லை. ஏன்னா கோடிக்கணக்கான மக்கள் ஏற்றுறாங்க. அது முதல் முறையாக நாட்டில் இந்த மாதிரி ஒரு உற்சாகமான திருவிழா போல கொண்டாடப்படுகிறது, தேசிய சுதந்திர தினம் அப்படிங்கிறது. அதனால் இம்மாதிரி நிகழ்வுகளில் சிறு சிறு தவறுகள் இருந்தாலும் கூட அதை உடனடியாக கவனத்து கொண்டு வந்தால் யாருமே வந்து அது விருப்பப்பட்டு இல்லை வேணும்னா யாரும் பண்ணுறதில்லை. ஆனால் வேண்டுமென்றே தேசிய கொடிக்கு அவமானம் பண்ணுறதோ இல்லை தேசிய கொடியை பற்றி விமர்சனம் பண்ணுறவங்களும் இந்த நாட்டில் இருந்துட்டு தான் இருக்காங்க. அதனால் இதையும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாஜக நிறைய இடங்களில் தேசிய கொடி கட்டப்பட்டு 3 தினங்களுக்கு பின்னர் அது எல்லாத்தையும் பொறுப்பு அகற்றக்கூடிய பணியை பாஜக எடுத்து நிச்சயமா நாங்கள் எடுத்துக்குவோங்க. எந்த இடத்துல தேசிய கொடி 15ஆம் தேதிக்கு அப்புறம் இருந்தாலும் அதை நல்ல முறையில் அந்த கொடியை எடுத்து அதை பத்திரமாக மரியாதையுடன் மடித்து ஒரு சம்பந்தப்பட்ட இடங்களில் நாங்களே வைப்பதற்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதனால் கொடி ஏற்ற இடத்துல கூட ஒரு சிலர் வந்து தவறுதலாக அதை விட்டுவிட்டிருந்தாலும் கூட 15க்கு பின்பாக எங்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் தீவிரமாக தேசிய கொடியை பத்திரமாக திரும்பும் மரியாதையுடன் தகுந்த இடத்தில் வைப்பதற்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் சினிமாவை சேர்ந்த முன்னணி நடிகர்கள் வந்து அந்த பிரதமர் குறிப்பிட்ட அந்த டிபி மாற்றுறது இந்த கொடி இதெல்லாம் வந்து வைக்காம இருக்காங்க. ஆனால் இந்திய சினிமாவில் ஹிந்தி தெலுங்கு மலையாளம் அவங்க நிறைய பேர் எல்லாருமே மாற்றிருக்காங்க. இது வந்து நாட்டு மக்கள் ஒவ்வொருவருக்கும் பிரதமர் கொடுத்திருக்கக்கூடிய அழைப்பு. இது ஏதோ கட்சி கொடி அல்ல, இல்லை வேற ஏதோ கட்சி சார்பான விஷயம் அல்ல. இது எல்லாருக்குமான சுதந்திரம். இந்த நாடு எல்லாத்துக்குமான நாடு. இந்த கொடி அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியனுக்கும் சொந்தமான கொடி அது. அதனால் பிரதமருடைய அழைப்பை ஏற்பதும் ஏற்றுக்கொள்ளாதும் அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். யாரையும் நாங்கள் கட்டாயப்படுத்துறது இல்லை. ஆனால் இதன் வாயிலாக நீங்கள் வந்து சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்திற்கும் இந்த நாட்டிற்கும் நீங்கள் எப்படி பார்க்கப்படுவீர்கள் அப்படிங்கிறத அதை மக்கள் முடிவு பண்ணுவாங்க. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் உற்சாகத்துடன் மிகுந்த பெருமைக்குரியதாக கருதி தேசிய கொடியை தங்கள் வீடுகளில் ஏற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த தேசிய கொடியை வீடுகளில் ஏற்றி நம்முடைய தியாகிகளுக்கு அவர்களுடைய நினைவுகளுக்கு அஞ்சலி செலுத்திய தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்திய ஒவ்வொருவருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.